वेलकम बैक टू अवर चैनल आलिनाल अलमेलू इनकी नम्बर और कत्रिका पोरियल पन्ना पोरों इदु रोंबा नल्ला रुकों इदु को वंदु बंगायं वेल्लपोड़ु जीरहों तेंगा इदु वंदु मिक्सीले नम्मा और सुत्तु सुत्तिकला इदु को ना और अंजु वेल्लपोड़ु अंजु आर वेल्लपोड़ु एड़ुत्तिरुक्रें नाल अंजु तेंगा चिन्न वंगायं एड़ुत्तिरुक्रें और तुंड तेंगा एड़ुत्तिरुक्रें और टी स्पून जीरहों एड़ुत्तिरुक्रें इदु वंदु नींगा मिक्सीले कोंजम परबरन्नु नल्ला और सुत्तु सुत्ति एड़ुत्तिरुंगे इप्पा वंदु ना और टेबल स्पून एन्ने कड़ाईल ऊत्तुरें ऊत्ती और टी स्पून कड़ुगु और टी स्पून उलुंगं पर्प्पु तालिक्किरदुक्काण्डी सेर्त्तिरुक्करें इदु वंदु तालिच्च इदु कड़ुगु उलुंगं पर्प्पु वेडिच्च उडने वंगायं और पेरिय वंगायं आनियन नीलमा कट पण्णि वेच्चिरुक्करें अदैयुम सेर्त्तिरुंगे सेर्त्तु आनियन वदंगना उडने कोंचम் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கின உடனே கத்திரிக்காய் வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் நான் எடுத்துக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிடுங்க நல்லா கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணணும் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் தீயை கூட வைக்காதீங்க சிம்மில் வச்சு கால் டீஸ்பூன் நான் வந்து மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கிறேன் இந்த மிளகாத்தூள் வந்து நான் வந்து மல்லியும் சேர்த்து திரித்து வச்சுருப்பேன் சாம்பார் பொடின்னு அந்த பொடி வந்து நான் ரசம் ரெசிபியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து சால்ட்டும் நான் சேர்த்துருக்குறேன் அந்த பொடி நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா பொரியலுக்குமே நான் வந்து அந்த மிளகாத்தூளும் மல்லியும் சேர்த்த பொடி தான் போடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு மூடி அஞ்சு நிமிஷம் வேக வச்சாச்சு இது நல்லா வெந்துருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா வெந்துடும் இப்போ நம்ம வந்து அந்த தேங்காய் எல்லாம் நம்ம சுற்றி வச்சுருக்கோம்ல மிக்சியில் அதை ஆட் பண்ணிடுவோம் இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸு சாம்பார் சாதம் தயிர் சாதம் புளியோதரை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து புளியோதரைக்கு தான் இதை சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கும் பிடிக்கும் புளியோதரை பொரியடலை துவையல் சிப்ஸு கத்திரிக்காய் பொரியல் இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்